கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த மூன்று தினங்களாக கனமழை பெய்து வந்தது இன்று காலை முதல் மழையின் அளவு குறைந்திருக்கிறது ஆனாலும் இந்த மங்காடு பகுதி என்பது கடந்த பதினைந்து ஆண்டுகளாக சாலையில் தண்ணீர் தேங்குவதால் இந்த பகுதியில் சாலையில் போக்குவரத்து துண்டிக்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் இருக்கும் குடியிருப்பு பகுதியிலும் தண்ணீர் புகுந்திருக்கிறது இது பற்றி நாம் கூடுதலாக கேட்கலாம் இந்த இந்த பகுதியில் எப்படி சார் தண்ணி புகுது இந்த இல்லை தண்ணி போகல சார் எல்லாம் கெட்டி கிடக்கு இங்கேருந்து பெரிய தண்ணி வந்தால் தான் போவோம் எல்லாமே இந்த தண்ணியெல்லாம் வந்தால் மாதக்கணக்கில் கெட்டி கிடந்து ஆளுக்கெல்லாம் கை காலெல்லாம் சொறி பிடிச்சி புண்ணெல்லாம் பிடிச்சிட்டு இருக்குது இந்த தண்ணியில் வண்டி போகாது நடந்து போக முடியல எங்கே குழி கிடக்கு குண்டு கிடக்குன்னு தெரியல விழுந்து கை காலு முறியது அடக்குது எல்லாமே நடந்துட்டு இருக்குது மேலே அது எல்லாம் வந்து பார்த்துட்டு போகிறாங்கன்னு சொல்லுவா அதை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியல அவங்க இங்கே வர்றது போகிறது தெரியல அவங்க அவ கேட்கும்போ எல்லாம் வந்தாச்சு பார்த்தாச்சுன்னு சொல்லிட்டு போகிறாள் உடனே ரெடி ஆகும் உடனே ரெடி ஆகும்னு அதனால் நமக்கெல்லாம் ரொம்ப இந்த ஆட்டில் தண்ணி ஏறினா நம்ம வீட்டில் தண்ணி ஏறும் அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் நம்ம ஊரிலே பயங்கரமான கஷ்டம் எல்லாம் சின்ன வீடுகள் சின்ன பிள்ளையா எல்லாமே கிடக்கு அதனால் ரொம்ப பேடியாக இதற்கு நிரந்தர தீர்வுக்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் இந்த பகுதி மக்கள் குற்றச்சாட்டை எழுப்பியுள்ளனர் தமிழ் ஜனம் செய்திகளுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து அருள்குமார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜனம் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்